வார்த்தை மந்திரமாக வேண்டும். பாரதி சொல்லவில்லை மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று. வார்த்தை மந்திரமாக வேண்டும். எப்பொழுது அது மந்திரமாகும்? உள்ள தூய்மை உள்ளவனாக நீ இருந்தால், ஒழுக்கம் சார்ந்த வாழ்வை நடத்தக்கூடியவனாக நீ இருந்தால், பாவ சிந்தனைகள் படராத உள்ளம் உடையவனாக நீ இருந்தால், உன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரமாகும். அதுதான் ஒரு மாபெரும் ஆற்றலை அதிர்வலையை உருவாக்கும். விவேகானந்தர் சொன்னதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பேச தெரிந்து விட்டால் நீங்கள் பெரும் பாதிப்பை உருவாக்கிவிட முடியாது. ஒரு பேச்சு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் வேண்டியது தூய்மை. அதனால்தான் பாரதி சொன்னான், உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். வாக்கில் எப்பொழுது ஒளி வரும்? உள்ளத்தில் உண்மை ஒளி இருக்க வேண்டும். விவேகானந்தர் அது சொன்ன பொழுது எழுந்து நின்று கைதட்டினார்கள். அதற்கு பிறகு நடந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் மிக முக்கியமாக ஒன்றை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நான் திரும்ப திரும்ப விவேகானந்தரை வாசிக்கிறேன். விவேகானந்தரை போல இன்றைய இளைஞர்களுக்கு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு ஞான வெளிச்சத்தை தருகிற ஒரு ஆன்மீக வள்ளல் இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் இன்னொருவரை நீங்கள் காண முடியாது. நான் உரத்த குரலில் இதை பதிவு செய்கிறேன். என் வீட்டில் வரவேற்பறையில் நான் விவேகானந்தர் படத்தை வைத்திருக்கிறேன். என் வீட்டில் நான் வைத்திருக்கிற படமெல்லாம் மகாத்மா காந்தி, விவேகானந்தர், பாரதியார், பெரியார், இவர்களைத்தான் வைத்திருக்கிறேன். விவேகானந்தரை நான் முதலில் கண் விழிக்கிற பொழுது பலமுறை சொல்லியிருக்கிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும் காலையில் கண் விழிக்கிற பொழுது முதலில் என் உள்ளங்கைகளை திறந்து ஒரு பக்கம் என் தாயையும் மறுபக்கம் என் தந்தையையும் மானசீகமாக கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தி, முதலில் இதழ் திறந்து அம்மா என்று சொல்லி, பிறகு அப்பா என்று சொல்லி, அதற்கு பிறகுதான் ஒரு நாளில் எதையும் பார்ப்பேன், எதையும் பேசுவேன். இன்று வரை அப்படி சொல்லி முடித்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்தால் அங்கே விவேகானந்தருடைய படத்திற்கு முன்னால் தான் வந்து நிற்பேன். நீண்ட காலமாக அந்த படத்திற்கு கீழே ஒரு வாசகம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு பிள்ளையிடமும் அந்த வாசகத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 100 புத்தகங்கள் வாழ்வில் முன்னேறுவது எப்படி, தன்னம்பிக்கையை வளர்ப்பது எப்படி என்று எழுதி குவித்திருக்கிற எல்லா குப்பைகளையும் தூக்கி எறியுங்கள். விவேகானந்தர் சொன்ன இந்த 2 வரியை கொண்டு போய் உங்கள் பிள்ளைகளின் உள்ளங்களில் சேர்த்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் நான் அந்த படத்திற்கு முன்னால் சென்று வாய் திறந்து உரக்க வாசிப்பேன். என் மனைவி சொல்வாள், என்ன பைத்தியமா உங்களுக்கு, யார் கேட்பதற்கு நீங்கள் உரக்க வாசிக்கிறீர்கள்? நான் சொல்வேன், அது வெறும் வார்த்தை அல்ல, அது மந்திரம். இந்த மந்திரத்தை வாய் திறந்து நான் உச்சரிக்கிற பொழுது இந்த அறை முழுவதும் ஒரு அதிர்வு அலைகள் புறப்படுகின்றன. இந்த அதிர்வு அலைகள் இந்த அறையை கோவிலாக மாற்றுகின்றன. அது என்ன வாசகம் தெரியுமா நண்பர்களே? விவேகானந்தர் உலகத்திற்கு வழங்கிய வாசகம். அந்த பாதங்களுக்கு கீழே பொறிக்கப்பட்டிருக்கும் All power is within you. All power is within you. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே இருக்கின்றது. எல்லா வலிமையும் உனக்குள்ளே இருக்கிறது. எல்லா சக்தியும் உனக்குள்ளே இருக்கிறது. கோழை என்று ஒருபொழுதும் நினைத்து வாடிவிடாதே. என்னால் முடியுமா என்று ஏங்கி விடாதே. நீ நினைத்தால் முடியும். நீ சாதிக்க பிறந்தவன். நீ சரித்திரம் படைக்க பிறந்தவன். இந்த மண்ணில் இந்து சமயமே என்ன சொல்லும், கர்ம வினைகளுக்கு ஏற்பத்தான் நீ பாவங்களையும் புண்ணியங்களையும் சுமந்து கொண்டு வருகிறாய் என்று. ஆனால் விவேகானந்தர் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் புனிதம் பூத்த கடவுளின் பங்குதாரர்கள், கடவுளின் பங்குதாரர்கள், பேரின்பத்தின் பங்குதாரர்கள், கடவுளின் குழந்தைகள், புனிதம் நிறைந்தவர்கள் என்கிறார். கடவுளின் குழந்தை எப்படி பாவியாக இருக்க முடியும்? கடவுளின் குழந்தை பேரின்பத்தின் பங்குதாரனாகத்தானே இருக்க முடியும்? கடவுளின் குழந்தை புனிதத்தின் பூரணம் பெற்றவனாகத்தானே இருக்க முடியும்?
அதனால் அவர் சொன்னார், ஆல் பவர் இஸ் வித்இன் யூ. உங்கள் பிள்ளைகளிடம் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், மகனே ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, உனக்குள் எல்லா ஆற்றலும் இருக்கிறது. அடுத்து விவேகானந்தர் சொல்வதை பாருங்கள், ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவரிதிங், யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவரிதிங். நான் காந்திய மக்கள் இயக்கத்தை உருவாக்கிய பொழுது இந்த காந்திய மக்கள் இயக்கத்தில் 10 பேர் சேர மாட்டான் என்று பல அறிவாளிகளிடம் சொன்னார்கள். இந்த இடத்தில் கூட பல அறிவாளிகள் என்னிடம் சொல்லிவிட்டு என்னிடமிருந்து விலகி நின்றார்கள். இன்றைக்கு காந்திய மக்கள் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் தழைத்திருக்கிறது. இப்பொழுது சொல்கிறேன் கேளுங்கள், ஒரு நாள் இந்த தமிழ் மண்ணில் புதிய சரித்திரத்தை படைத்து பண்பாட்டு பெருமையை மீட்டெடுக்க போவது இந்த காந்திய மக்கள் இயக்கம்தான். இதை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தது விவேகானந்தர். பிகாஸ் ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவரிதிங், எதையும் நீ சாதிக்க முடியும். அதில் கடைசி வரி சொல்கிறார் பாருங்கள், அதுதான் அழகு. ஆல் பவர் இஸ் வித்இன் யூ, you can do anything and everything, don't believe that you are weak. ஒரு நாளும் நீ பலவீனன் என்று மட்டும் நினைந்து விடாதே. இந்த தேசத்தில் படிந்திருக்கிற பாவங்கள் 2 என்கிறார். ஆனால் விவேகானந்தரை சரியாக புரிந்து கொண்டால் பாவம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. விவேகானந்தர் பாவம் பற்றியே பேசுவதில்லை, தவறுகள் 2 என்கிறார். ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளேயும் 2 தவறுகள் இருக்கின்றன, ஒன்று பலவீனம், இன்னொன்று பொறாமை. விவேகானந்தர் காலம் தொட்டு இன்று வரை இந்த 2 தவறுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. பலவீனத்திலிருந்து நாம் விடுபட்டு விட்டோமா? பொறாமையிலே இருந்து நாம் வெளியே வந்து விட்டோமா? இல்லை. இந்த தேசத்தில் 2 தவறுகள், பலவீனமும் பொறாமையும், இந்த தேசத்தின் 2 சாபங்கள். விவேகானந்தர் சொல்கிறார், நான் இதைத்தான் எல்லா கல்லூரிகளிலும் சொல்கிறேன், நீங்கள் விவேகானந்தரின் அத்தனை புத்தகங்களையும் வாசிக்க வேண்டாம்,